வணக்கம் டாக்டர் ஹரீஷ்குமார் ஃபிஸியோதெரபிஸ்ட் அண்ட் எக்கானமிஸ்ட் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் கம்மியாக குடித்தா என்ன ப்ராப்ளம் ஆகும் ஜாஸ்தியாக குடித்தா என்ன ப்ராப்ளம் ஆகும்ன்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா பதிவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு மனிதனோட உடம்பு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாடி வெயிட் வந்து தண்ணி தான் இருக்குது நம்மளோட பாடியில் வந்து நிறைய ஆர்கான்ஸ் இருக்குது பிரெயின் இருக்குது இன்டஸ்டைன் சிஸ்டம்ஸ் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் இருக்குது நுரையீரல் இருக்குது அந்த மாதிரி எல்லா சிஸ்டம்லேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு ப்ரைமரி காம்போசிஷனாக இருக்குது அப்படி வச்சு கேல்குலேட் பண்ணும்போது தான் நம்ம உடம்புல வந்து செவன்ட்டி பர்சென்ட் வந்து தண்ணி வந்து காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் ஏன் அந்த மூணு லிட்டர் அப்படின்றத ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது நம்ம வந்து எப்படி நர்வஸ் சிஸ்டம் 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 டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்கிறோமோ அதே மாதிரி லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இது வந்து நினைநீர் ச அமைப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நெறி கட்டுதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா நம்மளோட இன்ஃபெக்ஷன் ஆகும்போதோ இல்லை உங்களுக்கு ஒரு ஃபீவர் வரும்போதோ அந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது இந்த நினைநீர் சிஸ்டமில் போய் அஃபெக்ட் ஆகுது அந்த லிம்ஃப் நோட்ஸுன்ற அந்த ஜங்ஷனில் போய் அஃபெக்ட் ஆகுது ஸோ இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் தான் நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியோட ஒரு டெக்ஸ்டர் நீங்கள் வந்து சாஃப்டாக இருக்கா உங்கள் பாடி வந்து மசில் பெயின் ஜாஸ்தி வருதா மசில் இருக்கமா இருக்கா அப்படி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃப் ஃப்ளூவிட் அப்படின்றது தான் அதில் வந்து அந்த லிம்பாட்டிக் சிஸ்டமில் சர்க்குலேட் ஆகுது இப்போ எப்படி நம்ம ரத்த குழாவில் வந்து பிளட்டு சர்க்குலேட் ஆகுது ஆர்ட்ரிஸில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் சர்க்குலேட் ஆகுது வீனஸில் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் சர்க்குலேட் ஆகுது அதே மாதிரி லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இந்த லிம்ஃப் ஃப்ளூவிட் அப்படின்றது வந்து சர்க்குலேட் ஆகுது இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து உடம்புல சர்க்குலேட் ஆகுது இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நம்ம பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மூணு லிட்ரு வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம செல்ஸுக்கு அந்த தண்ணி போய் அந்த செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த லிம்ஃபேட்டிக் சிஸ்டம்ன்றது அப்போ இந்த தண்ணி வந்து நம்ம உள்ள எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் எடுக்கிறோமோ அந்த சர்க்குலேஷன் தான் நம்ம மூணு லிட்டரில் நம்ம லிம்ஃபேட்டிக் சிஸ்டமில் சர்க்குலேட் ஆகுது இப்போ புரியுதுங்களா ஏன் மூணு லிட்டருன்னு நம்ம சொல்கிறோன்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து மூணு லிட்டர் தண்ணி குடிக்கல அவங்க ஒரு ஒரு லிட்டர் தான் குடிக்கிறாங்க ஒரு ஒன்றரை லிட்டர் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மூணு மாதம் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு வருஷம் ஆகும்போது அவங்களோட ஸ்ட்ரெயின் பாடி ஆகும்போது அவங்களோட ஏஜ் ஃபேக்டரில் வரும்போது என்ன பாடியோட மசில்ஸ் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிக்கும் மசில் வந்து இறுக்கமாக ஆரம்பிக்கும் நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேரோட ஷோல்ட்ரு மசில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ரீசன் என்னென்னா அவங்க தண்ணி குடிக்கிறது கம்மியாக இருக்கிறதுனால இந்த லிம்பாட்டிக் ஃப்ளூவிட் வந்து ப்ரொடக்ஷனும் கம்மியாகி சர்க்குலேஷனில் லிம் ஃப்ளூயிட்ஸ் வந்து கம்மியாகும் போது இந்த சதை வந்து இருக்கமாகாது இது உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு மசல் சொல்கிறேன் இதை மாதிரி டோட்டல் சிஸ்டம்லையும் ப்ராப்ளம் வரும் ஒரு இன்ஃபெக்ஷன் வருது ஒரு ஃபீவர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டுதுன்னு சொல்கிறோம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனோட சைன் வந்து இந்த லிம் ஃப்ளூட்ஜில் தான் அது காட்டும் அது ஸோ அதனால தான் சொல்கிறது கண்டிப்பாக மூணு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும் அந்த தண்ணி குடிக்கிறதுல நீங்கள் வந்து அது காய்ச்சின தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் தண்ணின்றது வந்து மூணு லிட்டர் வந்து கண்டி கம்பல்சரி குடிக்க பாருங்கள் அதே மாதிரி சில பேருக்கு இன்னும் டவுட் இருக்கும் நான் வந்து காஃபி குடிக்கிறேன் டீ குடிக்கிறேன் ஜூஸ் குடிக்கிறேன் இதெல்லாம் டெய்லி கணக்கில் இருக்குது அதெல்லாம் கூட இந்த மூணு லிட்டரில் கணக்கில் வருமானு அது கணக்கில் சேர்க்கக்கூடாது ஏன்னா அது வந்து வாட்டர் காம்பனண்ட் கிடையாது அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதானே தவிர அது வாட்ரு காம்பனண்ட் கிடையாது நீங்கள் இதே தண்ணின்றது வெறும் தண்ணி மட்டும்தான் ஹெச்டூ மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர வேறு எந்த காம்பனண்ட்டுமே அதில் இருக்காது ஸோ வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானதே தவிர நீங்கள் இந்த டீ கா காஃபி ஜூஸ் இது எல்லாத்தையுமே மூணு லிட்டர் கணக்கில் கொண்டு வராதீங்க வெறும் பியூர் தண்ணி அது நீங்கள் ஆரோ வாட்டரோ இல்லை நான் ஆரோ வாட்டரோ அந்த மாதிரி எந்த தண்ணியாக இருந்தாலும் மூணு பாட்டில் ஒரு லிட்டர் பாட்டிலில் மூணு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சு நீங்கள் அது ஒரு நாளைக்கு கம்பல்சரி குடிங்க உங்கள் பாடியில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் தூக்கம் தூக்கமின்மைக்கு தண்ணி தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவோம் அதே மாதிரி உடம்பு வலி இருக்கா நிறைய தண்ணி குடிங்க பாடி உஷ்ணம் ஆகுதா தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து லாக்டவுனில் உட்காந்தே இருக்காங்க நிறைய பேர் சிட்டிங் ப்ரொஃபைல் தான் ஜாப் இருக்குது அப்போ அவங்களும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா பாடி ஹீட் ஆகுது மெட்டபாலிக்கிற ஆக்ஷன் ஜாஸ்தியாகி உங்களுக்கு தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கும்போது அந்த மெட்டபாலிக் அந்த எனர்ஜி வந்து சூடு வந்து கம்மியாகும் ஸோ அது ஒன்று அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷனுக்கு மெயின் க ப்ராப்ளமே உடம்புல தண்ணி இல்லைன்றது தான் ஸோ அதனால் நல்லா தண்ணி குடிக்கணும் அதனால தான் நம்ம சொல்ல நீர் ஆகாரமாக உள்ள பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் உங்களுக்கு இன்டைரக்டாக வாட்டர் காம்பனண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே நீங்கள் கான்ஷியஸாக தண்ணியாகவே நீங்கள் உள்ளே குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ மூணு லிட்டர் தண்ணி வந்து கம்பல்சரி நம்ம குடிக்கணுன்றது தெரியுது ஸோ நீங்கள் குடி குடிக்கிறீங்க கம்மியாக குடிக்கிறவங்க இனி இம்ப்ரூவ் பண்ணுறேன்றீங்க இப்ப ஜாஸ்தி குடிக்கிறவங்க இருக்காங்களா அவங்களுக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் ஏன் ஜாஸ்தி குடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி எல்லாமே உங்கள் பாடியில் போய் ப்யூரிஃபிகேஷன் ஆகி அதோட சிஸ்டம் ஒர்க்லாம் முடிஞ்சு அது எக்ஸ்க்ரீட் ஆகிறது கிட்னி வழியாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகி நம்ம யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்போது நீங்கள் இந்த தண்ணி வந்து ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா லோடு டு தி கிட்னி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டரு கணக்கு அப்படின்னா நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் ஏன்னா நம்ம லிம்பாட்டிக் ப்ரொடக்ஷன் ஜா இருக்கும்போது இந்த மூணுலேருந்து நாலு லிட்டரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் கிட்னியோட பர்ஃபார்மன்ஸும் அதை மெயின்டைன் பண்ணும் பட் இதே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லிட்டரு குடிக்கிறீங்க நிறைய அஞ்சுக்கு மேல் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கிட்னி லோட ப்ராப்ளம் கொடுக்கும் ப்ளஸ் அதர் சிஸ்டம்ஸையும் ப்ராப்ளம் கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் பண்ணால் நிறைய தண்ணி குடிப்பேன்னுவாங்க ஏன் ரீசன் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் ஜாஸ்தி இருக்கும் தண்ணி குடிக்கிறதும் அதனால் ஜாஸ்தி இருக்கும் இந்த சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு சிஸ்டமில் அஃபெக்ட் ஆகும் ஸோ நிறைய தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் அப்படி குடித்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த லிமிட் த்ரீலேருந்து ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி தண்ணியை வந்து கணக்கு பண்ணி கொடுங்க உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு பதிவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Thank you for sharing our videos subscribe our youtube channel by pressing the bell icon for all latest updates and videos like our facebook page and instagram page and follow us our website is www.saihealthcarefoundation.com thank you